சரி சீமானு பார்த்தீங்க அப்படின்னா அலங்கார பொய்யை வச்சே வந்து மக்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அதை வச்சே கட்சி நடத்திட்டு இருக்காரு ஒண்ணு மேய்ச்சல் சமூகமான கொல்லா அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு தோழமை சமூகமாக அருந்ததியர்கள் இருந்தாங்க அருந்ததியர்களுக்கு இன்னொரு பேரே வந்து பகடையார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நீங்கள் பகடையார் அருந்ததியர்கள் முழுக்க முழுக்க ஒரு போர் சமூகம் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை முழுக்க முழுக்க மு முதல் வரிசையில் நின்று போர் செய்தவர்களாக தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் காலடி வச்சாங்க அப்படின்னால அவங்க ஒரு வாளோடு தான் வச்சாங்களே தவிர பஞ்சம் பழைக்கிறதுக்காக இல்லை வேறக்கோ வேலை செய்கிறதுக்காக நிச்சயமாக வரவே இல்லை இவங்க தான் ஆதிக்கம் படையெடுத்தவர்கள் தான் ஆதிக்கம் இங்கே செலுத்துகிறாங்களா அப்படின்னா மேய்ச்சல் சமூகத்து ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது அருந்ததியரோட நிலமை எல் ஊரறிந்தது நீங்கள் தென் தமிழகத்துல தான் வந்து கோணாரப்பட்டம் இருக்கு வட தமிழகத்தில் கோணாரப்பட்டம் சுத்தமாக கிடையாது ஓகேங்க அவங்க பிள்ளை பட்டம்னு தான் சொல்லுவாங்க மிக பழமையான ஒரு சாம்ராஜ்யமான வேலியர்கள் தங்களை தெல்ல தெளிவாக எதுக்குலம்னு தான் பதிவு பண்ணிக்கிறாங்க அதுவும் துவாரகையில் இருந்து அகத்தியர் அழைத்து வந்த மக்கள் இனக்குழுவாக தான் தங்களை பதிவு பண்ணுறாங்க இப்போ இருப்பாங்க ஆனால் கிருஷ்ண வழிபாடு வச்சுருப்பாங்க ஜெயினிசமாக இருப்பாங்க அவங்க கிருஷ்ண வழிபாடு வச்சுருப்பாங்க பொய் ஆர் அர் ஜெயினிஷம் ஜெயனிசம் தழுவிய ஒரு மக்கள் ஆனால் அவங்களுக்கு வந்து கிருஷ்ண வழிபாடு இருக்கும் எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இப்போ தமிழ்நாட்டின் மொத்த கவனமே இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தலால் இருக்குது அந்த தேர்தல் பிரச்சாரங்கிறது பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்துருக்குது பல சர்ச்சைகளும் வந்திருக்கு அதில் ஒரு பெரிய சர்ச்சை என்னென்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வந்து அருந்தய சமூகத்தை பத்தி வெளியிட்ட ஒரு கருத்து மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கு அருந்தய சமூகம் வந்து கடுமையை எதிர்த்திருக்காங்க இதை பத்தி பேசுவதற்கு எஸ்என்டி ஆக்டிவிஸ்ட் திரு ஆவடி சதீஷ் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சதீஷ் வணக்கம் வணக்கம் சார் திரு சீமான் அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா அருந்தய சமூக மக்கள் வந்து விஜயநகர் பேரரசு காலத்தில் தூய்மை பணி சேசையே தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் அவங்க தெலுங்கு பேசும் மக்கள் அப்படின்ற அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இது பெரிய சர்ச்சையாக இருக்குது அளவுக்கு உண்மை இருக்குது ஆக்சுவலி சீமானு பார்த்தீங்க அப்படின்னா அலங்கார பொய்யை வச்சே வந்து மக்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அதை வச்சே கட்சி நடத்திட்டுருக்காரு பார்த்தீங்களா பல அலங்கார பொய்கள் வந்து அதில் பல சர்ச்சை ஏற்பட்டு அதுலேயே அதுலேயே அவர் ஃபேம் ஃபெமிலியாரிட்டி வந்து அதை வச்சே தான் அவர் கட்சி இது பண்ணிட்டுருக்காரு பட் அதே அலங்கார பொய் வந்து எல்லா விஷயத்துக்கும் நம் தனக்கு தோணுச்சு தோணுந்தெல்லாம் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் செயல்பட்டுட்ருக்காரு சரி இங்கே அருந்ததியர்கள் தூய்மை பணி செய்வதற்காகத்தான் வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு துளி ஆதாரம் கூட கிடையாது யதார்த்தத்தில் ஒரு ஆங்கிலேயர் ச பீரியடுக்கு முன்னாடி இங்கே தூய்மை பணிக்கான தேவை இருந்தது அப்படி அப்படிங்கிறதுக்கே ஒரு கேள்வி தான் அதுக்கு முன்னாடி இங்கே தூய்மை பணிக்கு தேவை இருந்ததா அப்படின்னா தூய்மை பணிக்கு தேவையே இல்லை இங்கே வந்து ஒரு கிளஸ்டர் மெஜாரிட்டியாகவும் ஒரு சிட்டியில் மட்டும்தான் இருப்பாங்க கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்கேட்டர்டாகவும் அவங்களுக்கென்று ஒரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இதான் இருக்கும் அவங்க வந்து வீட்டிலேயே மலம் கழிக்க வேண்டியதோ அதை அல்லது அந்த தூய்மை பணிக்கு ஆட்கள் தேவையான ஒரு நிலமையும் அவங்களுக்கு கிடையாது ஸோ தூய்மை பணிக்கான தேவையே ஆங்கிலேயர்களுக்கு முற்பா முற்பாடு கிடையவே கிடையாது அதே சமயம் அருந்ததியர்கள் இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்தாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்த கண்ட கண்ட வந்து கற்பனை வாதங்கள் வந்து வைக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ விஜயநகர சாம்ராஜ்ய படையெடுப்பு எடுத்திங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு சாம் சமூகங்கள் தான் படையெடுத்தது ஒன்னு மேய்ச்சல் சமூகமான கொல்லா அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு தோழமை சமூகமாக அருந்ததியர்கள் இருந்தாங்க அருந்ததியர்களுக்கு இன்னொரு பேரே வந்து பகடையார் அப்படின்னு ஒன்னு இருக்கு பகடையார் நீங்க பாத்தீங்கன்னா ஏஹேயா டைனஸ்டி விஜயநகர எம்பையர் மதுரை நாயக்கர் எம்பையர் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களோட வரலாறு முழுக்க முழுக்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் வரிசையில் நின்று போர் செஞ்சவங்களாதான் வந்து அருந்ததியர்கள் இருப்பாங்க அருந்ததியர்கள் முழுக்க முழுக்க ஒரு போர் சமூகம் தான் அதில் எந்த ஒரு மாற்று இல்லை முழுக்க முழுக்க மு முதல் வரிசையில் நின்று போர் செய்தவர்களாக தான் இருப்பாங்க என்னமோ வந்து அருந்ததியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ராகும் போது என்னமோ பஞ்சம்பழக்கிட்டு வந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது ஒண்டி வீரன் போன்றவர்கள்லாம் போர் போர் வீரர்கள் தான் நீங்க அந்த அருந்ததியர் சமூகமே பகடை சமூகம்தான் முதல் வரிசையில் நின்று போர் செய்பவர்கள் தான் அவங்க பேரே பகடையாறு தான் நீங்க தமிழ்நாட்டில் காலடி வச்சாங்க அப்படின்னால அவங்க ஒரு தான் வச்சாங்களே தவிர பஞ்சம் பழைக்கிறதுக்காக இல்ல வேறக்கோ வேலை செய்கிறதுக்காக நிச்சயமா வரவே இல்லை அவங்க காலடி வைக்கும்போது அவர்கள் கையில் ஒரு ஒரு மிகப்பெரிய வால் இருந்தது தான் உண்மை அவர் ஒரு மிகப்பெரிய போர் சமூகம் தான் உண்மை இதில் வந்து என்ன சொன்னா அப்போ சமூகம் அவர்கள் வந்து தமிழ் பேசும் சமூகமா இல்லை தெலுங்கு பேசும் சீமாலேருந்து அவர்கள் தெலுங்கர்கள் அப்படின்றாங்க ஸோ அவங்க தெலுங்கு பேசும் சமூகமா இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர் சமூகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு மொழியில் அவங்கள கட்டு க இது பண்ணவே முடியாது ஏன்னா அவங்களோட சூழலே வந்து பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு சாம்ராஜ்யங்களுக்கு போய் போர் செய்ய வேண்டியதாக இருக்குது அடிக்கடிக்கு போய் அவங்களோட சாம்ராஜ்யங்கள்லேயே வந்து அவங்களோட நில நிலப்பரப்பை வந்து அவங்க அடிக்கடிக்கு மாற்ற வேண்டியதாகவே இருக்கும் ஓகேங்களா அவங்களோட தோழமை சமூகம் எது மேய்ச்சல் சமூகம் மேய்ச்சல் சமூகம் பேசிக்கலி வந்து செமினோமேடிக் ட்ரைப் நீங்க மேய்ச்சல் சமூகம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா பல்வேறு மொழிகளில் ஒரே இனக்குழு தான் எது குலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அங்கங்கே ஒவ்வொரு பேர் இருக்கும் இங்க ஒரு இடத்துல இடையே இன்னொரு இடத்துல கொல்லா இன்னொரு இடத்துல கோலா அப்படிங்கிற பல்வேறு இடங்கள் இருக்கும் ஸோ அவங்களோட தோழமை சமூகம் எது ஒரு செமினமாட்டிக் ட்ரைப் அப்போ அவங்க கூட இருக்க இவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்க தோழமை சமூகம் என்ன மொழிகள் உள்வாங்கியிருக்கோ அதே மொழி இவங்களும் உள்வாங்கிப்பாங்க நீங்க தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு தமிழ் கன்னடம் பிரதானமாகவும் மலையாளம் ஒரு மைனாரிட்டி பீப்புளாகவும் பேசப்படுறாங்க அவங்க எல் அங்கே அங்கே அந்த எல்லா இடத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட தோழமை சமூகமான அந்த தர அந்த கொல்லவார்களின் மொழியை தான் அவங்க இருக்கிறது நம்ம நான் கண்கூட பார்க்கலாம் ஸோ இவங்க வந்து இந்த மொழி தான் அப்படின்னு வந்து அவங்களோட ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் தான் பூர்வீகமாக இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலி ஓகேங்களா ஏன் அப்படின்னா சோழர்களுக்கு அந்த ராஜராஜ நரேந்திரன் அப்படின்னு சொல்லி இரண்டாம் ராஜேந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா மகள்கள் மட்டும்தான் இருக்காங்க சோ அப்பயே வந்து சா வேங்கி நாட்டு சாலைக்கிற வந்து சோழர்களுக்கு வந்து மருமகன் ஆகிறாரு அதுல இருந்து இந்த மேய்ச்சல் சமூகத்தினர் வந்து இந்த சோழர்களாக எல்லாம் மாறுறாங்க ஓகேங்களா சோ அப்போ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் இந்த சமூகம் அந்த அதியன் அப்படிங்கிற சமூகமோ இந்த மேய்ச்சல் சமூகமோ ஒரு இணக்கமான ஒரு சூழல் செ செயல் செயல்பட்டதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இந்த மக்கள் இந்த மொழியிலே இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே கிடையாது அவங்க அவங்க விஜயநகர எம்பயர் இங்கே இங்கேருந்து இங்கே போர் செஞ்சாங்க அங்கேருந்து அங்கே போர் செஞ்சாங்க பல இருக்குது இல்லையா அப்போ போர் செய்கிறதானே ஒரே இடத்துல உட்காந்துட்டு நீ எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்கடா நான் போர் செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு இடத்துல மைக்ரேட் ஆகணும் அந்த இடத்துக்கு தான் போய் போர் செய்யணும் ஓகேங்களா கம்ப்ளீட்லி முதல் வரிசையில் நின்று போர் செய்கிற இந்த மக்களுக்கு இந்த மொழி தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது அவங்க தமிழர்களாக இருப்பதற்கு ஆதாரப்பூர்வமாக பல ஆய்வுகள் அந்த மக்களே சொல்கிறாங்க அந்த தமிழ் புலிகள் கட்சியில் சேர்ந்தவர் வந்து பல ஆதாரங்கள் சொல்கிறார் அதிகமில் இருந்து நாங்கள் வந்தோம் அப்படின்ட்டு அது முழுக்க முழுக்க உண்மையாக இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் தான் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் தெலுங்குன்னு சொல்லுவீங்க சரி ஓகே அறிஞ்சது தெலுங்கு கன்னடத்தில் தெலுங்குன்றது நம்ம பார்க்கலாம் மலையாளத்துல தெலுங்கு நம்ம பார்க்கலாமே அருந்தர்களை பார்க்கலாமே அப்போ நீங்க எந்த மொழின்னு சொல்லுவீங்க அரு ஏன்னா கன்னடத்துலயும் இருக்காங்க மலையாளத்துலயும் இருக்காங்களே இப்போ அவர்கள் கட்சியின் ஒரு மிகப்பெரிய ஒரு கோர் இஷ்யூஸ் இருக்கிறது எதுன்னா இங்க வந்து இந்த லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸை ஒரு போலடைஸ் பண்றதுதான் இங்க வந்து பிற ஆதிக்கம் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்குன்றது ஒரு ஒரு உண்மையில பெருமொழியாள ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கா அப்படி ஆதிக்கம் எப்பொழுது அவங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா படையெடுத்தவர்கள் அந்த படையெடுத்த மனநிலையே இன்னும் ஆதிக்கம் செழிச்சிட்டு இருக்கா செலுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு யதார்த்தத்துல படையெடுத்தது ரெண்டே தான் ஒன்னு மேய்ச்சல் சமூகம் அதன் தோழமை சமூகமான அருந்ததியர் அவங்க ரெண்டு தான் குமார கம்பனம் உடையாராக்க கூடயும் சரி நாகம்ம நாயக்கர் கூடவும் சரி ரெண்டு பேர் தான் வர்றாங்க நீங்கள் வழிநடுகளும் எல்லா ஹிஸ்டியும் எடுத்து பாருங்கள் விஜயநகர் பேருசார் ஆனாலும் சரி மதுரை நாயக்கர் ஆனாலும் சரி ஏகர் சாம்ராஜ்யம் ஆனாலும் சரி முதல் மரியாதை அப்படிங்கிறது அருந்ததியருக்கு தான் கொடுக்கப்படும் வேறு எந்த சமூகத்துக்கும் கொடுக்கவே நீங்கள் எல்லா கல்வெட்டு எல்லா நீங்கள் காவல் கோட்டம் புத்தகம் எடுத்து பார்த்திங்க நாவல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் முதல் இரநூத்தி ஐம்பது பத்தங்கள் ஓரளவுக்கு ஆய்வு பண்ணி தான் எழுதுக்காரு அவரே வந்து பல இடத்துல தெரிவிச்சிருக்காரு அதில் தெளிவாக சொல்கிறாரு அருந்ததியர் மக்களுக்கு வந்து இந்த முதல் மரியாதை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது ஸோ அவங்க வந்து மிக முக்கியமான மக்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும் சூழ்நிலை இவங்க தான் ஆதிக்கம் தான் ஆதிக்கம் இங்கே செலுத்துகிறாங்களா அப்படின்னா மேய்ச்சல் சமூகத்துக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது அருந்ததியரோட நிலமை எல் ஊரறிந்தது ஓகேங்களா அப்போது ஆ படையெடுத்தவர்கள் வேறு ஆதிக்கம் செலுத்தும் கம்மா பலிஜா கவரா அப்படிங்கிற சமூகங்கள் வேறு ஓகேங்களா அவர்கள் விஜயநகர பேரரசில் ஒரு சிறு பங்கு ஆற்றியிருந்தால் எனக்கு என்னோட சநேகர்னா இப்போ நீங்கள் சொன்ன அது போர் சமூகம் ஆதிக்கம் அது வந்து அவங்க முதல் முறையாவது கொடுக்கப்பட்டது ஆதிக்கம் செ செலுத்து செலுத்து சமூகம் சொல்கிறீங்க ஆனால் அப்படிப்பட்ட சமூகம் வந்து ஷெட்யூல் கேஷ் கேட்டகரியில எப்படி வருது அப்போன்னா என்ன இந்த பர்சிகூஷனில் இருந்தால் தான் நம்ம ஷெட்யூல் கேஷ்யே ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு அநீதி என்பது பல காலகட்டத்தில் நடந்து தான் இருக்கு பட் முதல் வரிசையில் நின்று இருந்தாலும் அவங்க வந்து ஆளும் வர்க்கமாகவும் ஒரு நிலவுடைமை சமுதாயமும் இல்லாம தான் இருந்திருக்காங்க ஓகேங்களா நிலவுடைமை சமுதாயமும் இல்லை ஆளும் வர்க்கமாகவும் இல்லை ஆனால் மிகப்பெரிய போர் சமூகம்தான் ஓகேங்களா அவங்க போர் செய்வாங்க அதற்கான ஊதியமும் பெறுவாங்க அதற்கான மரியாதையும் பெறுவாங்க பட் அவங்க நிலங்கள் எடுத்து அதனை அதில் இருந்து உழுது அதில் இருந்து அந்த தங்களை ஒரு நல்ல நிலையில் வைத்து கொள்ளும் ஒரு சூழல் அவங்களுக்கு உற்ப ஏற்படாமலே போயிடுச்சு அது வந்து ஒரு வருந்தத்தக்க விஷயமாக தான் இருக்குது அதே மாதிரி இன்னொரு பெரிய சமூகம்னா திரு சௌராஷ்டிர சமூகம் தான் சௌராஷ்டிரா அந்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா அது குஜராத்துக்குள்ள குஜராத்தில் ஆனால் அந்த மக்கள் வந்து இங்கே மதுரை இன்றும் இருக்காங்க அவங்க பூர்வடியெலாம் இருக்காங்க மதுரையில் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ எப்படி அந்த கனெக்ஷன் வந்துச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சௌராஷ்ட்ரா குஜராத் சௌராஷ்டிர மக்கள் இன மக்கள் வந்து தேவகிரி சாம்ராஜ்ஜம்னு ஒன்று மகாராஷ்ட்ரில் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அது அது வந்து யாத ஒரு சொல்லுவாங்க தேவகிரி சாம்ராஜ்யம்னு சொல்லுவாங்க அந்த சாம்ராஜ்யத்தில் வந்து ஒரு மிக மிக இணக்கமான அவங்களுக்கு வந்து பட்டாடை தொழிலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போ இஸ்லாமிய படையெடுப்பு வந்து அந்த தேவகிரி சாம்ராஜ்யத்தை தள்ளுதோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதே தேவகிரி சாம்ராஜ்யத்தின் நீச்சியான ஒய்சாலாவின் நீச்சியான விஜயநகர் பேரரசில் வந்து செயல்படுறாங்க ஓகேங்க அவங்க கூட ஒரு இணக்கம் வைக்கிறாங்க ஏன்னா அந்த நட்பு வந்து தேவகிரி சாம்ராஜ்யத்தில் தொடங்கியிருந்தது அவங்களோட நட்பு ஸோ அதோட நீச்சி விஜயநகரம் பேருக்கு வருது விஜயநகரம் பேரோட நீச்சி தான் வந்து மதுரை நாயக்கர் ஸோ எங்கே தேவகிரியில் தொடங்கின நட்பு விஜயநகரில் தொ கண்டினியூ ஆகி மதுரை நாயக்கர் வரைக்கும் அது தொடருது ஓகேங்களா அந்த ஏற்கனவே இருந்த நட்போட பலனாக தான் வந்து மறுபடியும் அவங்களே அழைச்சிக்கிட்டாங்களே தவிர இங்கே ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கும் வந்து ஆதாரமே கிடையாது நீங்கள் இங்கே இங்கே இருக்கவங்களே வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர் எழுதின சில பாடல்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த குலத்துங்க சோழன் அதே விஜயநகர மரபினர் தான் ஆகும் அதே நாயக்க மன்னர் அதே கொல்லா அப்படின்னு சொல்லுவாங்க கம்பளத்தார் ஓகேங்களா அதே கம்பலத்தார் வழி வந்தவங்க தான் அந்த குலோத்துங்க சோழன் ராஜராஜ நரேந்திரன் அவங்க கூடலாம் வந்து இவங்க ஒரு பெரிய இணக்கமாக தான் இவங்க ஐ மீன் இந்த செங்குந்தர்கள் அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஸோ அவங்கள வந்து இவங்களும் வந்து வாய்க்க தகராறு மாதிரியான ஒரு இமேஜை உருவாக்குறாங்க இங்கே யதார்த்தத்தில் மதுரை நாயக்க சாம்ராஜ்யம் அமைது அதில் எழுபத்தி ரெண்டு பாளையம் யார் பிரித்து தராங்க அப்படின்னா அரியநாத முதலியார் அப்படின்னு ஒருத்தர் தான் பிரித்து தராங்க ஓகேங்களா அப்போ எப்படி நாங்கள் அவங்கள இவங்கள வந்து வெவ்வேறு ஒரு ஒரு எதிர் திசையில் பணிச்சுருக்க முடியும் ஓகே இது ஒரு கற்பனை கதை இது ஒரு கற்பனை நம்ம ஒரு கைத்தட்டலுக்காக சொல்லப்பட்ட ஒரு கற்பனை கதை எல்லா இடத்துலையும் கற்பனை கதை சொல்லி இஷ்யூ வாங்காம ஒரு பெரிய இஷ்யூ வாங்கியிருந்தாலும் இது வந்து ரொம்ப எமோஷ்னலி ம ஒரு மக்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு கற்பனை கதையாக இருக்குது இறுதியா இப்போ சீமான் வந்து ஒரு இன்னொரு பெரிய ஒரு புஷ்புழுக்கனா இப்போ தமிழ்நாட்டில் குடிப்பாக யாதவர் சமூகத்தில் டார்கெட் பண்ணி நீங்கள் யாதவரில் கோனார்னு சொல்லிக்கோங்க கோணார்ன்றவங்க தமிழ்நாட்டில் இருக்கணும் யாதவர்ன்றவங்கலாம் தமிழ்நாடு ஏற்றுக்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு இது சொல்கிறேன் உண்மையில வந்து இந்த சமூகம் வந்து யாரும் வர போனாரா ஏன்னா அவர் ஒரு பத்து இருபது ஆண்டுக்கு முன்னாடி அவங்க தங்களை போனார தான் ஐடென்டிஃபை பண்றாங்க இப்போதான் யாதவர்ன்ற அந்த இது வந்து மேன்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இதுக்கு என்ன மாதிரியான பதில் சொன்னாலும் அது இஷ்யூ தான் ஏற்படும் ஆக்சுவலி பட் நீங்க நான் ஒரு 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 இலக்கத்தை விளக்கத்தை தரேன் நீங்க தென் தமிழகத்துல தான் வந்து கோணார் பட்டம் இருக்கு வட தமிழகத்துல கோணார் பட்டம் சுத்தமாக கிடையாது ஓகேங்க அவங்க பிள்ளை பட்டம்னு தான் சொல்லுவாங்க சமூக பேர் இடையேறுன்னு சொல்லிப்பாங்க ஆனால் அந்த உட்பிரிவு பேர் நந்தகோபால ஒருத்தர் ம் ஓகேங்களா நந்த கோபால பத்திரம் அந்த கோபாலத்தை தான் நம்ம அவங்க ரெஃபர் பண்ணி தான் அந்த உட்பிரிவு பேரே சொல்லிக்கிறாங்களே தவிர வேறு எந்த உட்பிரிவு பேரும் சொல்லிக்கலாம் அதேமாதிரி எது குளம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த இந்த மண்ணுக்கு வந்து புதிய புதிய வார்த்தை அப்படிலாம் சொல்லாங்க கல்வெட்டுலேயும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டுலேயும் எது குளம்னு கிடைக்கும் செப்பேர்லையும் எது குளம் கிடைக்கும் அகழ்வாராய்ச்சியில் இந்திய வரலாற்றுலேயே ஒரு சமூக பேர் கிடைக்குது அப்படின்னா அது எது குளம் அது தமிழ்நாட்டில் அரிக்கும் மேடில் முதலாம் நூற்றாண்டு அந்த இது அகழ்வாராய்ச்சியில் தான் கிடைக்குது ஓகேங்களா எதுகுளம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மிக மூத்த மிக பழமையான சம்பவமாகவே இருக்குது மிக பழமையான ஒரு சாம்ராஜ்யமான வேலியர்கள் தங்களை தெல்ல தெளிவாக எதுகுளம்னு தான் பதிவு பண்ணிக்கிறாங்க அதுவும் துவாரகையில் இருந்து அகத்தியர் அழைத்து வந்த மக்கள் இனக்குழுவை தான் தங்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ எதுகுளம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு புதிய வார்த்தை கிடையவே கிடையாது அவர் அதே மாதிரி ஆய் சாம்ராஜ்யம் உஜ்ஜங்கி பாண்டியஸ் ஹொய்சாலாஸ் ராஷ்டகூடாஸ் விஜயநகரம் பெயர் பிற்கால சோழர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷமாக ஆண்டுட்டு இருக்க பல மன்னர்கள் தங்களை நேரடியாக எது குளம் அப்படின்னா கிருஷ்ணர் வழி வந்தோன்னோ அப்படின்னு தங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க இல்லை இப்போ நான் அருந்தையை பற்றி பேசும்போது ஒரு கேள்வியை கேட்க மாறேன் இதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் பொருளாக இப்போ தலித் சர்ன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு விதமான கரியருக்கு கடை சொன்னோம் ஒன்று அம்பேத்கர் சார் இருக்காங்க இந்துத்துவா பேசும் இப்போ ஹிந்துத்வா இப்போது இப்போ ஹிந்து மத ஒரு கலாச்சாரங்கள் அந்த ஒரு ப்ராசஸ்க்கு உட்பட்டு அந்த வழிபாட்டு முறை உட்பட்டு தான் இப்போ அன்பே கிரேட்ஸ் நிறைய பேர் வந்து கன்வர்ஷன் பண்ண ஆட்களாக இருப்பாங்க போது மதம் ஆட்களாக இருப்பாங்க அப்படி இந்த அருந்தய சமூகத்துல வந்து எப்படி அவங்களோட சமூக ஏன்னா எனக்கு கிடைச்ச தகவல் வந்து அவங்க ஒரு நூறாண்டுக்கு முன்னே போது மதத்தை தலைவங்க அப்படின்ற மாதிரி அது எந்தளவுக்கு உண்மை ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியால முன் முன்னோர் வழிபாடு தான் பிரதானம் இங்க பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணர் வழிபாடு அப்படிங்கிறது பிரதானமா இருந்திருக்கு பல மன்னர்கள் வந்து தங்களுக்கு கிருஷ்ணர் வழி வந்தவர்கள் கிருஷ்ணர் தான் தங்களோட கடவுள்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட வழி வந்தவர்கள் என்ன பண்றாங்க சில கட்டத்துல ஜெயினர்களாகவும் சில இடத்துல பௌத்தர்களாகவும் இருக்காங்க ஓகேங்களா பௌத்தர்கள் புத்திஸ்டா இருப்பாங்க ஆனா கிருஷ்ண வழிபாடு வச்சுப்பாங்க ஜெயினிசமா இருப்பாங்க அவங்க கிருஷ்ண வழிபாடு வச்சுப்பாங்க ஜெயினிஸ் ஜெயினிசம் தழுவிய ஒரு மக்கள் ஆனா அவங்களுக்கு வந்து கிருஷ்ண வழிபாடு இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அந்த ம மராத்தாஸ் ம மௌரியாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சாரி எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பௌத்த பௌத்த மதத்தை எடுத்திருப்பாங்க அப்போயும் பார்த்தீங்கன்னா அவங்க கிருஷ்ண வழிபாடு வந்து பிரதானமாக தான் எடுத்து வச்சுருக்காங்க அப்போ ஜெய்னிசம் புத்திசம்ன்றது மாறி மாறி தான் வந்திருக்குங்க ஓகேங்களா அப்போ அப்படி இருக்க சூழ்நிலை அருந்ததியரும் ஒரு காலகட்டத்தில் பௌத்தர்களாக இருந்திருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா தோல் சமூகமாக இருந்து அவங்க மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறந்ததாக ஆதாரங்கள் நிச்சயமாக ஓப்பனாகவே இருக்குது ஓகேங்களா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்ததுக்கு பட் பின்னால் வந்து அந்த தோல் சார்ந்த தொழில்களுக்கு வந்து வேல்யூ குறையுது ஓகேங்களா வேல்யூ குறையுது ரெவன்யூ குறையுது ஸோ அந்த ரெவன்யூ குறைய வேல்யூ குறைய அவங்களோட போரில் வந்து போர் தொழிலும் அவங்களுக்கு நின்று போக ஸோ எல்லாமே இருக்கும்போது அவங்க இந்த ஒரு மிகப்பெரிய ஏழ்மைக்கு தள்ளப்படுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஓகேங்களா இப்போ கம்மவார் வெள்ளாளர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிலம் கொடுத்து நீங்கள் இதில் விவசாயம் பண்ணிவிட்டு எனக்கு ரெவன்யூ கொடுங்க எனக்கு டேக்ஸ் அதிகமாக கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த ஒரு வாய்க்கு வந்து வருந்தது இருக்குது கிடைக்கல ஓகேங்களா இப்படி ஒரு பல்வேறு சூழ்நிலையால் அவங்க வந்து ஒரு ஏழ்மை நிலைக்கு போயிருக்கலாம் ஓகே சதீஷ் இவ்வளோ தான் வந்து எங்கள் அறுந்த சமூகத்தை பற்றியும் பிற சமூகங்கள் பற்றியும் இங்கே கேள்வி சொல்லுவாங்க நன்றி சதீஷ் மீண்டும் ஒரு நன்றி நன்றி நன்றி